நான் கோயம்புத்தூர் சபையில ஒரு பெய்த்து பாயாகவும் சேர்ந்தேன். நான் 1973 வருஷத்துல கோயம்புத்தூர் வந்து பெய்த்தும் பாயாக நான் கண்டுபிட்டிருந்தேன். In the year 1973, I joined the Coimbatore Faithum as a Faithum boy. இல்ல தவுப்பனார் ராயல் இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல ஆபீசராக இருந்தவர். நான் தான் தந்தை ஒரு ராயல் ஏர்போர்ட்ஸ்ல ஒரு ஆபீசராக கண்டுபிட்டிருந்தேன். My father was an officer in the Royal Indian Air Force. Royal Indian Air Force. Royal Indian Air Force அண்ணி. என்னுடைய தாயார் எனக்கு மேல ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருந்தார். நான் மேல அண்ணனும் அக்கனும் தம்மனும் தங்கியும் காணல் பட்டிருந்தது. மூத்த அண்ணனும் இளைய தங்கையும் குழந்தையாக இருக்கும் பொழுது மறித்து விட்டார். நான் தொட்ட அண்ணன சிறிய சகோதரியே மகுவாக இருவாங்க திரிக்கொண்டது. மை எல்டர் பிரதர் அண்ட் மை யங்கர் சிஸ்டர் ரைட் வென் தே வேர் சில்ட்ரன். 9 வயதுல இருக்கும் போது எங்க தகப்பனார் மறித்து விட்டார். 9 வயசு நீட்டு வாங்கலே நல்ல தந்தையை தீ கொண்டரு. When I was 9 years old, my father died. தாயாருக்கு ஸ்கூலுக்கு போக தெரியும், ஆலயத்துக்கு போக தெரியும், அவ்வளவுதான். வேற எங்கேயும் அவளுக்கு போக தெரியாது. நம்ம தாயாருக்கு ஸ்கூலுக்கு மத்த ஆலயக்கு போகுது மாத்திரமே குத்துட்டு பெரிய யாவதுவரைக்கும் குத்திரலில்ல. My mother knew only how to go to church and school, nothing else. தகப்பனார் இருந்து 4வது நாள் என்னுடைய வீட்டுக்கு நாங்கள் வந்து குடும்ப ஜெபம் செய்தோம். தந்தையை கலைத்து கொண்ட 4 தினங்கள நந்தர நான் நம்ம குடும்பத்தில் வந்து குடும்ப பிரார்த்தனையிலும் மாடிதேவு. After the four, on the fourth day after my father passed away, we came home and had family prayer. எனக்கு வயது 9. ஆக எனக்கு வயசு 9. My age then was 9 years. அநேக பிரதிக்கினிகளை அநேக தீர்மானங்களை அன்றைக்கு எடுத்தோம். அநேக தீர்மானங்களை நான் தினம் மாடிதேவு. On that day we made many decisions. முதல்ல ஒன்று, கடன் வாங்கக்கூடாது. ஒன்று, சாலவன தெகிட்டு கொள்ளபாரது. One of that was not to take any. யாதி நேரத்திலே வைத்தியரை தேடக்கூடாது. ரோகத சமயத்திலே வைத்தியரை நுடுக்கபாரது. Not to go to doctors in times of sickness. கஷ்டங்கள் நம்முடைய வருத்தங்கள் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம கஷ்டங்கள் துக்கங்களும் உலக யாருக்கும் தெரியபாரது. Not to let our difficulties and problems be known outside. இந்த விசுவாச ஜீவிதத்தை விட்டுவிடக்கூடாது. இந்த நம்பிக்கை ஜீவிதத்தை விட்டு விடபாரது. Not to leave this life of faith. இப்படி பலவிதமான பிரதிக்கிலே எடுக்க கத்தருதேச்சே. இத்தியாக அலைதவாத தீர்மானங்களை மாடுவதற்கு கத்தனு சகாயம் அடி. Lord help us to make many such consecrations. ஆனால் 12வது வயதிலே அதற்கு பல விதமான சோதனைகள் வந்தது. அதர் 15 வயசுனல்லி அதுக்கு விதவாத தலைவிதவாத சோதனைகள் உண்டாது. But when I was 12 years old, I had many striving against that, trials against that. நான் மூச்சு இழுத்து மறித்து போய்விட்டேன். நான் ராத்திரி சமயத்தில் நம்ம தாய் பிரார்த்தித்த சமயத்தில் நான் உசுரி நின்றவனாக நான் சத்தந்த ஸ்தித்தியில் காணல் பட்டேன். இதை பார்த்த உடனே தாய் விளங்கி கொண்டார்கள், ஜீவன் போய்விட்டது என்று. இதன் உடைய உடனே நான் தாயோடு துய்து கொண்டு இவன் பிராணம் போயிட்டு என்பதாகி. As soon as my mother saw, she thought my life has departed from me. தாவே இவன் ஜீவன் போய்விட்டது என்று அழுதார்கள். கத்தனை இவன் பிராணம் போயிட்டல என்பதாகி அர்த்தரு. She cried saying, oh Lord, his life is departed. அப்பொழுது சத்தம் கேட்டது, அவனுடைய ஜீவன் எனக்கு தேவை. ஆகொண்டு சப்தம் கேள்விப்பட்டு அவன ஜீவம் நமக்கு அவசியமாகிதே. Then she heard a voice saying, I need his life. உடனே இவர்கள் துக்கத்தை நிறுத்திவிட்டு அவர்கள் ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தார். உடனே அவர் துக்கம் நிறுத்தி ஸ்தோத்திரமாடல பிரார்த்தித்தார். Immediately she let go of her sorrow and started. கர்த்தாவே இவனுடைய ஜீவன் உமக்கு வேண்டுமே, ஆனால் அதை காட்டிலும் கொடுப்பதற்கு பிரதானமானவன் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி என்னுடைய சரீரத்தில் கையை வீசி அப்படியே ஒப்புக்கொடுத்து விட்டார். கர்த்தனை இவர் ஜீவன் நினைக்க பேக்காகுதாதர் அதற்கிந்த கோடுவதற்கே மிகிலாதது வேற யாவது என்பதாக குடலை சரீரத்தில் கைத்து அடுத்த பிரார்த்தித்தவராக கண்ணல்பட்டது. Lord, if you need his life, I have nothing more excellent to give unto you. She picked up her body in her hands and surrendered me. சுலமணி நேரங்களில் பிறகு திருமாவினுடைய ஜீவனுக்குள்ளே வந்தது. கிலோ கண்டுகள நந்தர புனக ஜீவமானது நனலி பந்தித்து. After some hours, my life returned to me again. அதற்கு முன்பாக என்னுடைய தாயாரை ஆண்டவர் ஆவிக்கிலே கொண்டு போனார். அதுக்கு முன்னிட்டமாக நான் தாயாரை கத்தன ஆத்மதலை தகுதி கொண்டு போந்தது. Before that, the Lord took my mother in the spirit. அவர் கல்லு முள்ளும் உள்ளதான இடத்திற்கு அவர் ஆண்டவருடைய கையை பிடித்துக் கொண்டு போய் அவர் கத்தனை கையில எடுத்து. Pastor Russell Rose, Pastor Casey Burgess, Pastor M.G. Abraham, they were seen like lion, tiger and leopard.
Pastor Russell Rose avaru simma vaangi kanal pattidaru. Pastor Russell Rose would be like a lion. Pastor Kesavji puliya edpar. Pastor Kesavji puliyaki kanal paduthari. Pastor illukonde irukkiradu. Adare kallugalum mullugalu chuchu chuchu andavada kaalininda raktavadathu suriyuthittante. But blood was coming from those feet being pricked with ಮಾರ್ಗವನ್ನು இந்த பாதையிலே நீ நடந்து வர வேண்டும் ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀನು ನಡೆದು ಬರಬೇಕು you should walk in this path ಅಂದರೆನ ತಾಯಿಯೋಡು பேசினார ಕತನನ ತಾಯಿಯ ಬಳಿ ಮಾತನಾಡಿದರು ಹೋಗಂಚು ಮನ್ನ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗರಾ ಕತನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು he was seeking her this ಅವರ ಕಾಲಿ ತೆಡಗಳಲ್ಲಿ ಇಂದಾನ ಮುಳ್ಳುಗಳು ಕಲ್ಲುಗಳು ಅಗತ್ರಪಟ್ಟುಕೊಂಡೇ ಇರ್ಕರು ಅವರ ಕಾಲಿ ತಂದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಂತ ಕಲ್ಲು ಮುಳ್ಳುಗಳು ನೀಗಿಸಲ್ಪಡುತ್ತಿದ್ದವು all the places where his feet fell the stones and thorns were removed ಎನ್ನಡಿ ಅಡಿಚುರು ನೀದುಳ ಪಾದತೆ ಜಾಗ್ರತೆಯಾಗ ವೈತು ಇರುವಾಯನಾರ್ ಊನಡಿಯ ಪಾದಂ ಉರುಕಾನು ಕಾಯಪಡವೇ ಕಾಯಪಡ ಇಳಿದಂತೆ ನನ್ನ ಹೆಜ್ಜೆ ಜಾಡಿನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಪಾದಗಳು ನಿಡುವುದಾದರೆ ನಿನ್ನ ಕಾಲುಗಳು ಎಂದಿಗೂ ಗಾಯ ಹೊಂದುವುದಿಲ್ಲ The Lord said, if you keep your feet in my footsteps, your feet shall never be wounded. ನಡೆದು ಹೋಗುವ ಬಳಿ ಕಲ್ವಾರಿಗೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ ಈಗ ನಡೆದು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಕಲ್ವಾರಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ As they walked on, they came to Calvary. ಕಲ್ವಾರಿಯಲ್ಲಿಯೂ ಅವರ ಪಾದಕ್ಕೆ ತಾನು ಪಾರ್ತಿಕೊಂಡಿದ್ದರು ಕಲ್ವಾರಿಯಲ್ಲಿ ಸಹ ತನ್ನ ಪಾದವನ್ನೇ ಅವರು ನೋಡುತ್ತಿದ್ದರು Even on Calvary, she was looking at his feet. ಕಟ್ಟಿಪಿಡಿದು ಅಳುಕೊಂಡೇ ಇರುತ್ತಾರೆ ಅವರು ಗಟ್ಟಿಡಿದು ಅಳುತ್ತಿದ್ದರು ಕತ್ತನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು ಅದೆಲ್ಲಾತಿಯೂ ಸಲ್ಲುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಮಯ ಇಂಪೋದಾದ ಅದೆಲ್ಲವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಈಗ ಸಮಯ ಸಾಲದು time is not sufficient to tell all those things ಅವರು ಏನೇನೋ சொன்னாரோ ಅದೇ போல ನಡೆಸಿಕೊಂಡೇ ಬಂದ ಅವರು ಯಾವ ರೀತಿ ಹೇಳಿದರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದರು the lord led us as he had to ನಾನು ಸೌಖ್ಯಪಟ್ಟು ಬಲಪಡಿಸಲ್ಪಟ್ಟ ಮೇರೆಗೆ ನಾನು ಸೌಖ್ಯ ಹೊಂದಿ ಬಲ ಹೊಂದಿದ ನಂತರ also I was healed and strengthened 12th ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಕುಡುಂಬ ಪರಪೇ ನಾನು ಎಡಕ ಬಿಡಿದಾಯಿತು 12th ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಕುಟುಂಬತ್ರುಡೆ ಪೊರುಪು ಉತ್ತರವಾದಿ ನಾನು ಎಡಕುವೆ ನನ್ನ 12ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನನ್ನ ಕುಟುಂಬದ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ನಾನು ವಹಿಸಬೇಕಾಯಿತು I had to bear the responsibility of my family when I was 12 years old ಸಂಬಳ ವಾಂಗಿ ದಸಮ ಎಲ್ಲಾರು ಸೇರಿ ಜೀವಿ ಎಂಗ ವೀಟ್ಲ ಮೂಂಡು ನೇರಂ ಕುಟುಂಬ ಜೀವನ ನಡಕಂ ಸಂಬಳ ವಾಂಗಿಟ್ ವಂದ ಉಡನೆ ಎಲ್ಲ ಅಂದ ಕುಟುಂಬ ಜೀವತಿ ಲೇರಾಂ ಉಕಾರ್ಂದೆ ಮೊದಲಾದ ದಸಮಾತಿ ಎತ್ತು ವೈತಿ ಬಿಟ್ಟು ಮೀದಿ ಕಾಸೆ ಎಂದೆ ಕಡತಲಿ ಕೊಟ್ಟುಬಿಡುವಾರ್ಗಳ್ ಅಂದ ಮಾದಂ ಮುಳುದು ಅಂದ ಪಣತೆ ವೈತಿ ನಾನು ತಲೆವಿಡಿಸಿಕೊಂಡೆ ಇರ್ಕೆ ದಶಮಾಂಶ ಬಂದ ಕೂಡಲೇ ನಾವು ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಇಡುತ್ತೇವೆ ಉಳಿದಂತ ಹಣದಲ್ಲಿ ಆ ಒಂದು ತಿಂಗಳಿಲ್ಲವ ಆ ಒಂದು ಹಣದಲ್ಲಿ ಆ ಕುಟುಂಬ ನಡೆಸಬೇಕಾಗಿದ್ದಿತ್ತು ಆಫ್ಟರ್ ಕೀಪಿಂಗ್ ಅಸೈಡ್ ದಿ ಟೈಟ್ಸ್ ದ ಮನಿ ವುಡ್ ಬಿ ಗಿವನ್ ಇನ್ ಮೈ ಹ್ಯಾಂಡ್ಸ್ and I would have to look after the expenditure all of the month irudhu naakku peru paarthal panam irukkadhu ipo thandu dinagalantara nodudadare hana viruvudilla after 21 days there would be no more money enakku thanandu uttaravadam nanage aa job dariyu I have that responsibility naanu kandu jeevikte naane kulithukondu prarthisuthiddene naanu vachiram oru naalum santoshamaga irundha nyabagame illa ondu dinamadara santoshamagiddanta nyabakavilla I don't remember being happy as it was adutha enna cheyavendu ಎಷ್ಟೋ ದಿನಗಳು ನಾವು ಔಟ್ ಅವಲ್ಲದೆ ಇದ್ದೇವೆ ಆದರೆ ಹಸಿವೆ ಆಗಿದ್ದ ದಿನಗಳು ಇರಲಿಲ್ಲ ಸೋ ಮೆನಿ ಟೈಮ್ಸ್ ವಿ ಹ್ಯಾಡ್ ನೋ ಫುಡ್ ಬಟ್ ವಿ ವರ್ ನಾಟ್ ಹಂಗ್ರಿ ಎತನೋ ನಾಟ್ಲ ತಣ್ಣೀರ್ ಇಲ್ಲಾಮ ಇದ್ದಿರಕರೋ ಆನಾ ಒಂದು ನಾಳು ದಾಹವಾಗಿ ಇರಂದದೇ ಇಲ್ಲ ಎಷ್ಟೋ ದಿನಗಳು ನೀರ್ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೇವೆ ಆದರೆ ದಾಹವಾಗಿದ್ದಂತ ಒಂದು ದಿನವೂ ಇರಲಿಲ್ಲ ಸೋ ಮೆನಿ ಡೇಸ್ ವಿ ಹ್ಯಾಡ್ ನೋ ವಾಟರ್ ಬಟ್ ವಿ ವರ್ ನಾಟ್ ಥರ್ಸ್ಟಿ ಇಂದ ಪಾದೈ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವ ವೀಟಿಗಾರ ಕೊಡ್ತೀಯ ಆದರೆ ಈ ಮಾರ್ಗವಾದದ್ದು ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತ ಮನೆಯವರಿಗೂ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ ಜೀವನ ನೇಪಸ್ ಡಿಡ್ ನಾಟ್ ನೋ ಊಳಿಕಾರಲ್ಕ ಮಾತ್ರಂದಾನ ಅರಿಂದಿರಂದಾ ಸೇವಕರು ಮಾತ್ರವೇ ತಿಳಿದಿದ್ದರು ಓನ್ಲಿ ದಿ ವರ್ಕರ್ಸ್ ನ್ಯೂ ಅಬೌಟ್ ಇಟ್ ರಾಜಕಳ್ಳೆ ಪಾಸಿಯಿ ಥಾಮಸ್ ಪಾಸಿಯಿ ಜಾನೆಲ್ಲರೂ ಇರುವರು ಒರೇ ನಾಳೆ ಇಂಗ ನಡೆಬಿಟ್ಟು ಕೊಂಡಿರಕರಾ ಆ ದಿನದಲ್ಲಿ ಪಾಸಿಯಿ ಥಾಮಸ್ ಅವರು ಸೀಜನ್ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದಿರುತ್ತಾರೆ ಇನ್ ದೋಸ್ ಡೇಸ್ ಪಾಸಿಯಿ ಥಾಮಸ್ ಅಂಡ್ ಪಾಸ್ಟರ್ ಸೀಜನ್ ಹ್ಯಾವ್ ಕಮ್ ಟು ಅವರ್ ಹೌಸ್ ಆನ್ ದಿ ಸೇಮ್ ಡೇ ಇಂದ ತಂಗಿ ಇರಂದಬಳುದು ಅವರು ಬಂದಿರಂದಾರ ನಮ್ಮ ತಂಗಿಯವರು ತಿರಿಕೊಂಡಾಗ ಅವರು ಬಂದಿದ್ದರು when my younger sister passed away he ಎಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಮಾತ್ರ ಮರಿದಂದಾರಗಳೇ ತವರೆ ಬೇರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅರಿಯರೇ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಪರಿಶುದ್ಧರು ಮಾತ್ರವೇ ತಿಳಿದಿದ್ದರು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಹ ಅದನ್ನು ತಿಳಿದಿರಲಿಲ್ಲ only the saints knew about our state not even after the ಕಡಲನ್ನು ವಾಂಗಕೂಡದು ಎಂಬುದಾನ ನಿಬಂಧನೆಕ್ಕುಳ್ಳಾಗ ನಾನು ಸೆಂಡಬಡಿನಾಲೆ ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದೆ ಮತ್ತು ನಿಬಂಧನೆಯೊಳಗೆ ಕಡಲನ್ನು ವಾಂಗಕೂಡದು
ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬ ನಿಬಂಧನೆಗೆ ನಾವು ಓದದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ because we have made a condition that we would not take any debt ಒಬ್ಬರಿಂದ ಕಾಸು ಕೇಳಕ முடியாது ನಾವು ಒಬ್ಬರ ಬಳಿ ಹಣವನ್ನು ಕೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ we could not ask money from anyone ನಾನು ಸೀದೆ ಎಂದು ತಿಳಿಯುಮಾ ಆದರಿಂದ ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ do you know what I did ಎಂಗೆ ಅಪ್ಪ அந்த ராயல் இந்தியன் ஏர்போர்ட்ல வெள்ளக்கார காலத்துல இருந்தான ஏர்போர்ட்ல அவர் வேலை செய்த ஆபீசரா இருந்த பொழுது அநேக மெடல்கள் எல்லாம் பியூர் வெள்ளி நூற்றுக்கணக்கான மெடல்கள் ஒரு பெட்டியில இருந்து கொண்டே இருந்தது அது ஒரு மாதிரி எடுப்பேன் அந்த ரிப்பனை மாத்திரம் எடுத்து வைத்து விட்டு அதை போய் ஒரு கடையில கொடுத்து அதை காசாக்கி மீதி நாள் முழுவதும் அதில் செலவழித்துக் கொண்டேன் ನನ್ನ ತಂದೆಯವರು ಎಸ್ ಎಸ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅನೇಕ ಬೆಳ್ಳಿಯ ಮೆಡಲ್ ಗಳಿದ್ದವು ಅವುಗಳನ್ನು ಆ ರಿಬ್ಬನ್ ಮಾತ್ರ ತೆಗೆದು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹಂಗೆ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಒಂದು ದಿನಗಳಲ್ಲಿ ಅದು ನಡೆಸುವನಾಗಿ ನಾನು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ವೆನ್ ಮೈ ಫಾದರ್ ವಾಸ್ ಸರ್ವಿಂಗ್ ಇನ್ ದಿ ರಾಯಲ್ ಇಂಡಿಯನ್ ಏರ್ ಫೋರ್ಸ್ ಇನ್ ದಿ ಡೇ ಆಫ್ ದಿ ಫಾರಿನರ್ಸ್ ಹಿ ಹ್ಯಾಡ್ ರಿಸೀವ್ಡ್ ಮೆನಿ ಮೆಟಲ್ಸ್ ವಿಚ್ ವಾಸ್ ಮೇಡ್ ಆಫ್ ಪ್ಯೂರ್ ಸಿಲ್ವರ್ ಐ ಯೂಸ್ ಟು ಮೇಕ್ ಟರ್ನ್ ದಮ್ ಇಂಟು ಮನಿ ಅಂಡ್ ಸ್ಪೆಂಡ್ ಫಾರ್ ದಿ ಮಂತ್ ಕತ್ತರ್ ಕಡನಾಂಗ ಅವರ ಅನುಮತಿ ಎಡನ್ ಕೊಡಕವೇ ಇಲ್ಲ ಕತ್ತನ ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅತನ ಸ್ಥಳವನ್ನು ಕೂಡ ಇಲ್ಲ ದಿ ಲಾರ್ಡ್ ನೆವರ್ ಗಿವ್ ಅಸ್ ರೂಮ್ ಟು ಟೇಕ್ ದಟ್ ಇವರು ಸಮಿತಿಯಿಂದ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ಕತ್ತರ್ ಗಾನಂ ಬಣ್ಣಿಲ್ಲ ದೇವರ ಸಮಕದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ಕತ್ತನು ಗನಪಡಿಸಿದನು ದಿ ಲಾರ್ಡ್ ಆಲ್ ಆಫ್ ದಿ ಡಿಸಿಷನ್ಸ್ ವಿ ಮೇಡ್ ಇಸ್ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಇವರಿಗೆ ಕತ್ತರ್ ಅಪಡಿ ಆ ವಿಶ್ವಾಸ ಜೀವಿತರೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವ ಇದುವರೆಗೆ ಕತ್ತನ ನಂಬಿಕೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನ್ನ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ ಟಿಲ್ ಟು ದಿ ಲಾರ್ಡ್ ಇಸ್ ಲೀಡಿಂಗ್ ಮೀ ಇನ್ ದಟ್ ಲೈಫ್ ಆಫ್ ಫೇತ್ ತಾಯಾರ್ನಾ ಇಂದ ಭಕ್ತಿಕುಳೆ ವಲಿಯಂತ ಕಾರಣಮಾಯಿರಂದಾರ್ ತಾಯೇ ನಮ್ಮನ್ನು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಸಿದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು ಆ ಮದರ್ ವಾಸ್ ದಿ ರೀಸನ್ ಟು ಬ್ರಿಂಗ್ ಅಸ್ ಅಪ್ ಇನ್ ಟು ಬೋತ್ ಮ್ಯಾನ್ ಇಂದ ತಾಯ್ ಪಡುತ್ತು தூங்கினதே நான் பார்த்ததே இல்லை ராத்திரிகாலத்திலேயும் கூட அவர் படுத்து தூங்கினதை நான் பார்த்ததே நான் தாயோ ராத்திரி காலத்தில சக அவர் மலகி நித்ரிசிதன்னு நான் நோடலே இல்ல I have never seen my mother lie down to sleep even during the night சுவர்லே சாய்ந்து கொண்டு முக்காலிட்டு எப்போதும் ஜெயமணிக்குண்டே இருப்பதைத்தான் நான் பார்த்தேன் அவர் கோடையிலே ஒருக்கி கொண்டு யாமகல முசுக்கன் ஆக்கி கொண்டு பிரார்த்திச்சிருவதனே நான் நோடிருத்தேன் I have seen her lean against the wall cover her head and always pray இந்த மனத்தாழ்மையோடு சொல்கிறேன் பிறந்த முதற்கொண்டு இதுவரைக்கும் எத்தனையோ பலவிதமான வியாதிகள் வந்ததுண்டு ஆனால் இதுவரைக்கும் ஒரு பில்ஸோ ஒரு கேப்சூல்ஸோ ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு எக்ஸ்ரேயோ இல்லாத்தால் ஒரு ಮರಂದೋ ಮಾತ್ರೆಯೋ ಇದುವರೆ ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಉಳ್ಳಿ ಹೋಗವೇ ಇಲ್ಲ ನಾನು ದಿನದಿಂದ ಹೇಳುತ್ತೇನೆ ನಾನು ಹುಟ್ಟಿದಿನಿಂದ ಈ ದಿನದವರೆಗೂ ನನಗೆ ಎಷ್ಟೋ ರೋಗಗಳು ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಬಂದಿರುತ್ತವೆ ಯಾವುದ ಔಷಧಿಗಳು ಮಾತ್ರೆಯೋ ಎಕ್ಸರೇ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಹೋದದೇ ಇಲ್ಲ With much humility, I say, from my childhood till now, I've faced so many sicknesses, but the Lord has not given me room to take either a single pill or capsule of medicine. Thank you, Ma. Anu, Maranam thikidu, Anu, Vyadigal kuda vanda thundu. Anal, Katha Parivanu, Anu, Sukathe kuduthu, Ippudum, Jeevanodu, Sukathodu, Vaitthirukku. Bayangaravada, Maranakaravada, Rogagala vanda thundu, Adarikathana, Punavada, Sokkinu, Kottu, Eekalusa, Nannana, Jeevathundike, Ittidhari. I have even gone through terrible sicknesses pertaining to death, but the Lord has given me a wonderful healing and kept me with life till now. I'm going to Sabai Center for Thumle. நான் வைத்தம்பாயாக இருந்த பொழுது 1976 வருடம் கத்திற்கு பரிசுத்தம் என்ற வார்த்தையோடு கத்திரனை அழைத்தார் ஊழியத்திற்காக அழைத்தார் நான் 1986 வருஷத்தில் நான் கோயம்புத்தூர் சென்று வைத்தம்பி வைத்தம்பாயிருந்த சமயத்தில் கதன கத்தனிக்கு பரிசுத்தம் அந்த மாத்தனந்திக்கு கத்தன சேவைக்காக கத்தன நான் கரைதரு when I was a வைத்தம்பாய் in the கோயம்புத்தூர் வைத்தம் in the year 1976 the lord called me with the word holiness unto the lord pastor reasonable pastor கேசி வர்கீஸ் பாசர் இம்ஜி அப்ரம் இவர்கள் தான் என்னை விசுவாசத்திலே அவர்கள் வளர்த்தி கொண்டு வந்தார்கள் இவரின் ஈ பாலகரே நான் நம்பிக்கை ஜீவிதத்தில் பெளிசுதா வந்தரு தீஸ் பாஸ்டர்ஸ் பில்ட்ஸ் மீ அப் இன் தி ஃபீட் லைஃப் பாஸ்டர் ரெசன் ரோஸ் பாஸ்டர் கேசி வர்கீஸ் பாஸ்டர் இம்ஜி இம்ஜி அப்ரம் சிங்கம் புலி கரடி Pastor Russell Rose, Pastor Casey Vargas, Pastor M.G. Abraham, they were seen like lion, tiger and leopard. ஆறாம் வருடத்திலே நான் ஒழித்து அழைக்கப்பட்டாலும் கூட
Sutra.